தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்றைய தினம் மாநிலம் தொழிலளவில் எங்களது நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டிருந்து வந்திருந்தார்கள். ரெண்டு பிரச்சனைகள் மட்டும் மத்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கத்திடமும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஜிஎஸ்டி வரி என்கின்ற போர்வையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான வரி வசூல் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் வியாபாரிகளை மிரட்டுவதற்கு அதிகாரிகளுக்கு சொகுசு வாகனங்கள் வாங்கி கொடுத்து சிறு வணிகர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தின் அறிக்கையே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 26% வரி அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி வரி அதிகரிச்சிருக்கு? பிறகு என்ன ரைடு? விவசாயி தான் வளர்த்த வாத்து தினசரி ஒரு பொன்முட்டை இடுகிறது என்பதை பார்த்து பேராசை கொண்டு எப்படி வைத்தே அறுத்து பொன்முட்டையை எடுத்தானோ, அங்க ஒண்ணும் இல்லை, முட்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ பொதுமக்களிடம் வரி வசூல் செய்து கொடுக்கின்ற வணிகனை கசக்கி பிடிந்தா அங்க என்ன இருக்கும்? ஒரு புடலங்க இருக்காது. ஆகவே அந்த போக்கை கைவிட வேண்டும், அதிகாரிகளின் அத்துமீறலுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதுதான் இன்றைய கூட்டத்தின் தீர்மானம். அதெல்லாம் பெரிய கொடுமைங்க. இப்ப மக்களை வந்து மின்கட்டணம், வீட்டு வரி, கடை வரி போட்டிருக்கிறதுலாம் மக்களை கசைக்கு பிழிகிற திட்டம் இது. இது எல்லாம் அரசு அதிகாரிகள் தான் கொழுத்து தலைவார்கள். இது ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அதிகாரிகளுடைய அத்துமீறல் செயல் திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிச்சிருக்கோம், அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கோம். ஒன்னு எங்களுக்கு அழைத்தே பேசவில்லை. விரைவில் இந்த கூட்டத்திற்கு பிறகு எங்களை அழைத்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்னும் கிடைக்காது. கடந்த ஆட்சி காலத்துல எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க, செஞ்சாங்க, நாங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் 2 ஆண்டுகள் அந்த லோன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதை கேட்டாலும் உடனே உடனே செஞ்சாங்க. ஆனால் இப்ப ஒரு இன்னும் வாரியத்தை கூட போடவில்லை. அதுல கூட பெரிய குழப்பம் இருக்கு. வணிக நல வாரி அமைக்கிறோம் சொன்னாங்க, இன்னும் போடவில்லை. எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோம், எல்லாரும் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டா அவங்க ஒரு சாராரை மட்டும் போடணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எல்லாரையும் கலந்து போடணும்னு சொல்லிட்டோம்.